இந்த கிராஃப்ட் செய்யறதுக்காக A4 ஷீட் தான் யூஸ் பண்ணணும். நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு பிடிச்ச ரெயின்போ பிக்சர் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ கிளவுட்ஸ் வந்து இந்த சைடு போட்டிருக்க மாதிரி இந்த சைடு போட போகிறேன். இதே மாதிரி கிளவுட்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரியே நான் சி ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிட்டே வரேன். அவ்வளோதான், நம்மளோட ரெயின்போ ட்ராயிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளவுட்ஸுக்கு வந்து நான் லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இங்கே இந்த ரெண்டு கிளவுட்ஸையும் நான் கலர் பண்ண போகிறேன். லைட் ப்ளூ கலர் பண்ணதுக்கே டார்க் ப்ளூ மாதிரி தெரிஞ்சது, பரவாயில்ல. இப்போ வந்து ரெயின்போ வந்து கலர் கலராக இந்த ரெயின்போவில் இந்த சென்டரில் வந்து கலர் கலராக கலர் பண்ணிக்க போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கலர் பண்ணிட்டேன். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் கலர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒயலட் கலர் கலர் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு கலர் வந்து ரெட் கலர் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம ரெயின்போ வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டோம். இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து நான் எழுதிக்க போகிறேன். எழுதிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப்னு மிக்கி மவுஸ் கலர் எழுதியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை இப்படி பின்னாடி டேர்ன் பண்ணி ட்ரா பண்ணியிருக்க இடத்த வந்து நம்ம விட்டுறணும். இங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து கலர் கலராக டபுள் லைன் வந்து ஸ்கெட்சில் லைன் போட போகிறேன் சுற்றியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக போட்டு போகிறேன். டபுள் லைன் கொடுக்குறேன்னு சொன்னேன், பட் ஒரு லைனே நல்லா தான் இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே வந்து ஒயலட் கலர் நான் கலர் இப்படி பார்டர் கொடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி. இப்போ வந்து லைட் ப்ளூ கலர் வந்து இங்கே கொடுத்துக்க போகிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒயலட் கலர் எடுத்து இந்த மாதிரி இங்கே வந்து டாட்டை கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி க்ரீன் கலர் எடுத்து அதோட கொஞ்சம் குட்டியாக பண்ணிவிட்டு, அதே மாதிரி ரெட் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை டேர்ன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கம் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணி காமிக்க இங்கே வந்து ஃபுல்லாக கம்ல அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த நாலு சைடு சுற்றியும் கம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு சைடும் போட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து இப்போ பண்ணது. இது வந்து இதுக்கு இது பண்ணதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இது வந்து சும்மா பார்க்க எப்படி தான் இருக்கும், நான் உங்களுக்கு இதோட மேஜிக் காமிக்க போகிறேன். வாவ், சூப்பராக இந்த லைட் கிராஃப்ட் மேஜிக் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.